நமஸ்தே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரண்ட குழம்பு. அதுக்கு நல்ல ஒரு 200 கிராம் பெரண்டை இருக்கும், அலம்பிப்பிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரண்டை. அதுக்கப்புறம் ஒரு 10 வெள்ளைப்பூடு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 50 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி நனைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டும் 2 கடுகு போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறோம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் நல்லா வெடிச்சாட்டு நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை போடுறோம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூட போடணும், வெள்ளைப்பூடையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போடணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரமே வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிடும். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை போடுறோம். வெங்காயம் வெள்ளைப்பூடி வேணும்னா கூட கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு தோல் திரும்பி தக்காளி நல்லா வதங்கிருக்கும். இப்போ நம்ம நறுக்கி அலம்பி வச்ச பெரண்டையை போடணும். நல்லெண்ணெய் தான் விடணும். எப்பையும் போல தான் ஊறுகாய் கழுத்து மாதிரி தான். இதை நல்லா அதை செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 10 நாள் கூட தாங்கும். படி பார்க்குறதா அப்படின்னாக்கா உப்பு போடாமல் எடுத்து வச்சுருங்க, சாப்பிடும்போது உப்பு போட்டுக்கோங்க. பெரண்டை நல்லா கடந்துச்சு. நல்லா ஒரு 3.5 ஸ்பூன் ஆற்றுலையே தெரிஞ்ச சாம்பார் பொடி போட்டிருக்கேன், நல்லா வதங்குச்சு. வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இதில் என்னென்னா, இந்த மாதிரி வத்த குழம்புகளுக்கு சாம்பார் பொடியை இந்த மாதிரி வறுத்து போட்டோம் எண்ணெயில் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்துடுத்து இந்த கலர் மாறி எடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி விடுறோம். ஆனால் கெட்டியாக கரைச்சி விடுங்க, ரொம்ப தண்ணியாக கரைச்சி விட்டீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் குழம்பு. சாம்பார் பொடியெல்லாம் நல்லா கெட்டி, இது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்றணும் புளியில். கெட்டியாக புளி தண்ணி கொதிச்சு விட்டுருக்கேன், கரைச்சி விட்டுருக்கேன். நல்லா வந்து புளிவாடை போக பொடிவாடை போக கொதிக்கட்டும். பொடிவாடை சீக்கிரம் போயிடும், ஏன்னா வறுத்துருக்கோம்ல. அதனால புளிவாடை போக கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பார்ப்போம். இப்போ நம்மளோட பெரண்டை குழம்பு ரெடியாக எடுத்து நல்லா வத்திடுத்தோ நல்லா எல்லாமே வெந்துடுத்தோ ஆறட்டும். இது கரண்டியை போட்டு மூடி வைங்கோ. கரண்டி போடாமல் மூடினா இத்து சொட்டி கெட்டு போயிடும். ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள், நல்லா ஊறுகாய் மாதிரி. அடுப்பை அணைச்சி விடுறேன். வேணும்னா பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க வச்சுக்கோங்க, உப்பு காரம் வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.